கான்செப்ட் என்னென்னா, உன்னை பார் உனக்கு கோபம் வரும். பார்க்கலாங்களா கான்செப்ட், உன்னை பார் உனக்கு கோபம் வரும். எந்தெந்த இடத்துல உங்களுக்கு உங்கள் மேலே கோபம் வந்திருக்குது? நிறைய இடத்துல, நிறைய இடத்துல உங்களுக்கு பிடித்த விஷயம், உங்களுக்கு பிடிக்காத விஷயம், தேவையில்லாத விஷயம், தேவை இருக்கிற விஷயம், அத்தியாவசிய விஷயம், அக்கப்போரான விஷயம், பொது விஷயம், உங்கள் சுய விஷயம், வெளி விஷயம், உங்கள் குடும்ப விஷயம், ஒவ்வொரு நேரத்திலும் உங்கள் மேல் உங்களுக்கு கோபம் வந்திருக்கிறதா? கண்டிப்பாக கோபம் வந்திருக்கு. உங்கள் அறியாமையே சில விஷயங்களை செய்யும் பொழுது கோபம் வரும். உங்களை அறிஞ்சே ஒரு சில டைமில் செய்யும்போது கோபம் வரும். இந்த கோபத்தை, உங்கள் மேல் உங்களுக்கு இருக்கும் கோபத்தை எப்படி சரி செய்வது என்றால், அது ரியலைஸ் பண்ணணும். எப்படி நாம் என்ன வேண்டி கோபப்பட்டோம், எதனால் கோபப்பட்டோம், ஏன் கோபப்படுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வேறு யாராச்சும் கூட்டவாக இருக்கலாம், உங்கள் சொந்தக்காரரை யாராச்சும் விட்டுருக்கலாம், உங்கள் வீட்டில் யாராச்சும் விட்டுருக்கலாம், இல்லை வெளியாளு கிட்ட யாராச்சும் விட்டுருக்கலாம், யாராச்சும் கிட்டோம் இங்கே கோவப்பட்டுருக்கலாம், கரெக்டுங்களா? இது மருத்துவ ரீதியாகவும் மன ரீதியாகவும் டாக்டர் ரீதியாகவும் இப்படி சொல்லல நான், அதுக்கு மருந்தாகவும் சொல்ல. இந்த கோவப்படுறது நம்ம மேலே தேவையில்லாமல் நம்ம கோவப்படுவோம். கோவப்படுவோன்னா நம்ம மேலே கிடையாது, வேறவங்க மேலே கோவப்படும்போது நம்ம மேலே நமக்கு கோபம் வரும். என்னடா இதுக்கெல்லாம் கோவப்பட்டுமா, இதுக்கெல்லாம் மிரட்டிட்டுமா, இந்த விஷயத்துக்கெல்லாம் பண்ணிட்டுமான்ட்டு உங்களுக்கு தெரியாது, அவங்க சொல்லும்போதும் தெரியும். அவ்வளோ மோசமாக கண்ணா நான், அவ்வளோ மோசக்கண்ணா நான், அந்த மாதிரி ஆளா அப்படின்னு நம்ம மேலேயே கோபம் வரும். அப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனையே, எனக்கு தான் பிரச்சனையா அப்படிங்கிற ஒரு டென்ஷன் வரும். எப்படி எனக்கு தான் பிரச்சனையான்னு, உங்களுக்கு தான் பிரச்சனையான்னு அது ஒரு டென்ஷன் வரும். அதை யோசிப்போம், அதன் மேலே யோசித்து அதை மேலே கோபப்படுவோம். கோபத்தின் மேல் கோபமா உங்கள் மேது கோபமா என்னே தெரியாது. சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு ஆஃபீஸாகட்டு, வேலைக்கு போகிறதாகட்டு, வண்டியில் போகிறதாகட்டு, யாராச்சும் கூட பேசுகிறதாகட்டு, சின்ன பசங்க கூட பேசினாலும் சரி, பெரியவங்க கிட்ட பேசினாலும் சரி, சொந்தக்காரர்கிட்ட பேசினாலும் சரி, அப்பா அம்மாட்ட பேசினாலும் சரி, மனைவி கிட்ட பேசினாலும் சரி, கணவன் மனைவி கிட்ட பேசினாலும் சரி, இந்த பிரச்சனைகள் வந்துட்டு எதுக்கு வேண்டி கோவப்படுறோம், எதனால் கோவப்படுறோம், என்ன ரீசனுக்கு வேண்டி கோவப்படுறோம், அந்த நேரத்தில் கோபம் அந்த கோபத்தை வெளிப்படுத்துறது, அப்படியே விட்டுறது, அப்படியே போயிடுறது. ஒரு கணவனுக்கோ ஒரு மனைவிக்கோ, ஒரு அண்ணனுக்கோ ஒரு தங்கச்சிக்கோ, சொந்தக்காரருக்கோ உங்களுக்கோ இது தொடர்ந்து இருக்கிற பட்சத்தில், ரொம்ப நெருங்கிய உறவுகளாக இருக்கலாம், இருக்கிற பட்சத்தில் அவங்க திருப்பி சொல்லுவாங்க, நீ இதெல்லாம் பேசுனேன், இதெல்லாம் பண்ணேன்னு. அப்போ நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்ம இவ்வளோ பேசணுமான்னு தெரியாது. ஏன்னா அந்த கோபம் உங்களை மறைத்து விடும், யோசனை செய்ய விடாதபடி பண்ணிடும். அதாவது ஒரு டைம் கோபப்பட்டு பேசும் பொழுது அவங்க அந்த மனசில் ஆழமாக எதுவுமே அமையாது. பல டைம் கோபப்பட்டு பேசும்போது அப்படியே மனசில் அப்படியே பதிஞ்சு போயிடும். நான் பேசுனா, நான் இப்படி இருந்தேனா, நான் அப்படி இருந்தேனான்ட்டு நீங்களே அதை அனலைஸ் பண்ணும்போது ரொம்ப கேடுகட்ட புத்தி மாதிரியுமே, கேடுகட்ட அறிவு மாதிரியுமே, கேடுகட்ட விஷயம் மாதிரியுமே இருக்குது. அதை நினச்சி பார்த்தாவே, அதாவது வந்து நம்ம வந்துட்டு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஆள் மாதிரி தெரியும், ஒரு சின்ன பையன் மாதிரி தெரியும். உலக விஷயம் எவ்வளவோ பேசுவோம், உலகத்தில் எவ்வளவோ சொல்லுவோம், நிறைய பேத்துக்கு அறிவுரை சொல்லுவோம், நிறைய பேத்துக்கு பேச்சு சொல்லுவோம், இப்படி இரு அப்படின்னு சொல்லுவோம், ஒரு விளையாட்டு சொல்லிக் கொடுக்கலாம், ஒரு சில விஷயங்கள் எடுத்து கொடுக்கலாம், ஒரு மேனேஜர் லெவலில் இருக்கலாம், ஒரு மேனேஜர் லெவலில் நல்ல லெவலில் இருக்கலாம், எல்லா ஏரியாவும் தெரியல, எல்லா ஏரியா பற்றியும் பேசலாம், ஒரு ப்ராடக்ட் பார்த்தா ஆராய்ஞ்சு பேசலாம், ஆராய்வு இருக்கலாம். ஆனால் ஒரு கோபத்தால் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், ஒரு பேச்சு, ஒரு சொல், அது வந்துட்டு அது என்ன பேசுனீங்கன்னா அப்போவே ரிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்போவே நம்ம பேசுனது தவறுன்னு சொல்லிட்டு, யாருக்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்களோ, சம்மந்தப்பட்ட ஆளுகிட்ட நான் பேசுனது தவறுன்னு சொல்லிவிட்டு அதுக்குண்டான ரீசனையும் அதுக்குண்டான விஷயத்தையும் சொன்னீங்கன்னா பிரச்சனை இல்லை. மறுபடியும் அவங்க கிட்ட போய் பேசுகிறது ரெண்டு நாளைக்கு ஒருக்காவே இல்லை, ஏன்னா ஒரு நாளைக்கு ஒருக்காவோ தொடர்ந்து பேசும்பொழுது நீங்கள் வந்துட்டு அதை போய் வேணும்னு பேசுறதில்ல, யதார்த்தமாக பேசக்கூடிய வார்த்தை, யதார்த்தமாக சொல்லக்கூடிய வார்த்தை, யதார்த்தமாக மிரட்டக்கூடிய வார்த்தை, யதார்த்தமாக பேசக்கூடிய வார்த்தை உங்கள் உறவுகளுக்கு ரொம்ப நெருங்கிய நட்புகளாக இருக்கலாம், நெருங்கிய உறவுகளாக இருக்கலாம்,
வேணும், அவங்க நம்மளுக்கு வேணுங்கிற உறவுகளாக இருக்கலாம். அதை வந்துட்டு யதார்த்தமாக சொல்லும் பொழுது அதை வந்து மைண்டில் வச்சுக்க முடியாது. அதை வந்துட்டு பெருசாக நீங்கள் பிளானில் மைண்டில் இருக்காது உங்கள் மைண்டில், ஏன்னா அது தவறு. அந்த அதையவே அந்த அன்னைக்கே, அதாவது வந்து சொல்கிறாங்களே, இப்போ படிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து வச்சு படிக்கிறது கஷ்டம், கரெக்டுங்களா? டெய்லி என்னென்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை வந்துட்டு அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணோம்னா ஈஸியாக அந்த நல்ல மார்க் எடுக்கிறவங்களா அப்படி தான் பண்ணுவாங்க, கரெக்டுங்களா? இப்போ ஒரு 6 அடி ஜம்ப் பண்ணணும். இந்த 6 அடி ஜம்ப்பு வந்துட்டு தினந்தோறும் பயிற்சி செஞ்சால் தான் வரும், கரெக்டுங்களா? அப்போ தான் அந்த கோர்வியாக போய் சேரும். அந்த மாதிரி தான் இப்போ இது என்னென்னா, ஆக்சுவலாக பயிற்சி என்பது வேறு, இதுமை என்பது வேறுன்னா என்ன நம்ம பேசிக்கிறோம், என்ன பண்ணிக்கிறேன்ட்டு அப்போ அதுக்கப்போ அது பிளானராக போய் பேசுறது முதக்கொண்டு எல்லாமே ரிலைஸ் பண்ணி அதை வெளியே எடுத்துகிட்டு வரணும். இல்லைன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் தான், உங்கள் மேலே உங்களுக்கு கோபம் தான், உங்கள் மேலே வெறுப்பு தான், எதுக்கு வாழ்க்கை வாழ்கிறங்கிற ஒரு வெறுப்பு ஆயிரும். உங்கள் மேலே கோபம் வரும், நல்லா தான் இருக்கிற நீ என்னத்தை தான் நல்லா செஞ்சேன்னு நீ கெட்டவன் தாயா, கெட்டவங்கிறதோட உங்கள் மேலே உங்களுக்கு கோபம் வரும். அந்த கோபம் உங்களை உங்களோட வாழ்க்கையை திருப்பி போட்டுரு, உங்களோட வாழ்க்கையை திருப்பி போட்டுரு. ஊருக்கு நல்லவன் முக்கியமில்லை, உலகத்துக்கு நல்லவன் முக்கியமில்லை, ஃபஸ்ட்டு வீட்டுக்கு நல்லவனாக இருக்கணும். உங்கள் மேலே கோபம், அவங்க மேலே ஒவ்வொருத்தர் மேலே தேவையில்லாமல் கோபப்படக்கூடாது. எதுக்கு கோபப்படுறன்னு தெரியணும் ஃபஸ்ட்டு. அவங்க நம்ம கிட்ட பேசினாலும் சரி, பேசிட்டு போய் சேராங்க, சொன்னால் கேட்டால் விட்டுறணும், சொல்லி கேட்கலினா மிரட்டுறதோ துன்புறுத்துறதோ அடிக்கிறதோ இதெல்லாம் வந்துட்டு ஆகாது. ஏன்னா அதான் சொன்ன மாதிரிங்க, யதார்த்தமாக பண்ணக்கூடிய வார்த்தை அந்த நேரத்தில் நீங்கள் மறந்துடுவீங்க, அவங்களோட மைண்டில் அப்படியே பதிவாயிரும், சின்ன சின்ன விஷயமே பதிவாயிரும். ரிலாக்ஸாக பேசணும், ஒரு வீட்டில் வந்தோம்னா ரிலாக்ஸாக பேசணும், ஷேர் பண்ணணும் ஃபஸ்ட்டு, அவங்க சொல்கிறது கேட்கணும். கேட்குறதே கிடையாது, உங்களுக்கும் உங்கள் வேலை முக்கியம், அவங்களுக்கு நம்ம கிட்ட பேசுறது முக்கியம். யாருக்கிட்டும் பேச முடியாது, யாருக்கிட்ட ரிலாக்ஸ் பண்ண முடியலன்னா உங்கள் வீட்டில் உங்கள் கூட தான் பேசி ரிலாக்ஸ் பண்ணணும். அதுக்கு இடம் கொடுக்காம சில விஷயங்களை மிரட்டிட்டு சில விஷயங்கள் சொல்லிட்டு அவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறதோ, அவங்க உங்கள் குடும்பத்தை பற்றி பேசுகிறதோ, சில உள்ளீடுகளாக பேசும்போது சின்ன சின்ன பிரச்சனை அப்படியே பெருசாகி ஊதி பெருசாகு, அது பெருசாகும்போது அது வேறு மாறதை போகும். கை கலப்போ, டென்ஷன் ஆகி இதை ஒன்று பேசுகிறதோ, ஒரு கோபத்தில் எதனா பண்ணுறதோ, இது வந்து நடந்துகிட்டே இருக்குது. முடிஞ்சளவுக்கு அது விரிவாகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க, அமைதியாக இருந்துட்டு போவாங்க. அமைதியாக போகிறதுனால நம்ம எந்த ஒரு விதத்துலேயும் கெட்டமில்லாயிறது இல்லை, ஏன்னா வாழ்க்கை அனுசரிப்பு எங்கே போனாலும் கிடைக்காது. இந்த உலகத்தில் வந்துட்டு அனுசரிக்கக்கூடிய ஆட்களுங்கிறதே இல்லை, நம்மளுக்கு பிடிச்சவங்க தான். அந்த பிடிச்சவங்களவே நம்ம காயப்படுத்தி புண்படுத்தினோம்னா நம்மளை விட ஒரு முட்டாள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது, கரெக்டுங்களா? அது தான் உங்கள் மேலே உங்களுக்கு கோபம் வரும். இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்சவங்க மேலே நம்ம எரிஞ்சு விழுகிறதும் மிரட்டுறதும் அடிக்கிறதும் சில விஷயங்கள் செய்கிறதுனால அவங்களோட மனசில் பதிஞ்சு அதைய அப்படியே எங்கே வெளிப்படுத்தணுமோ படுத்துவாங்க. அப்போ வெளிப்படுத்தும் பொழுது நம்ம கிட்ட கேள்வி கேட்கும்போது நம்மளுக்கு பதில் இல்லை, ஏன்னா நம்ம அதை ப்ரிப்பேராக அடிக்கணும், பேசணும், நிறுத்தணும், மிரட்டணுங்கிற எண்ணம் இல்லை. அந்த நேரத்தில் வரக்கூடிய கோபத்தை அப்படியே வெளிப்படுத்துகிறீங்க, அப்பப்போ வெளிப்படுத்துகிறீங்க, டெய்லி வெளிப்படுத்துகிறீங்க, இல்லைன்னா 5 நாளைக்கு ஒருக்க வெளிப்படுத்துகிறீங்க, 10 நாளைக்கு ஒருக்க வெளிப்படுத்துகிறீங்க. வாரத்தில் டெய்லி காலையில் ஒரு நேரம் டென்ஷன் ஆகிறீங்க, சாயங்காலம் ஒரு நேரம் டென்ஷன் ஆகிறீங்க, ரிலாக்ஸாகவும் பேசுகிறது இல்லை, மிரட்டிகிட்டே கிடக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மனசில் வச்சுக்கிறத, மனசில் வச்சுட்டு இப்போ இல்லைன்னா அதுக்கு கஷ்டம் யார்? நீங்கள் தான். உங்கள் மேலே உங்களுக்கு கோபம், ஒரு வாழ்க்கை அமைவது சாதாரணமான விஷயம் அல்ல, அந்த வாழ்க்கை வரும்போது அவ்வளவு சிரமம், அது கிடைக்காது. ரொம்ப சொல்ல வார்த்தைகள் இல்லை, எப்போவுமே நடக்கிறத அப்பப்போ அனலைஸ் பண்ணி அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மேலே உங்களுக்கு கோபம் வராது. உங்கள் மேல் உங்களுக்கு கோபம் இதுதான், பிடித்தவர்கள் மேல் தேவையில்லாமல் எரிஞ்சு விடுவதும் தேவையில்லாத பேசுறதும் உங்கள் மேலே உங்களுக்கு கோபம் வரும், கண்டிப்பாக வரும். யோசித்து செயல்படுங்கள், பிடிச்சதை செயல்படுங்கள். நன்றி.